ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைக்ரீவும் பாஸ்மே இதுல ஃபர்ஸ்ட் கதாச்சித்து நானாவித இந்த பேராகிராஃபியும் முடிச்சோம் நம்ம அதுக்கப்புறம் இதுவும் பார்த்துட்டோம் இல்லையா சோ மா இவன் வந்து மகதநாயகன் மாளவநாதன் குறிச்சு ஒரு போரிடுறதுக்காக களம்பறான் அப்போ மாளவநாத அப்படி விக்கிரக ச இவ அபிமுகிபூய நிர்ஜகாம மாளவநாதனும் அஹ் எதிர்நோக்கி போரிடுவதற்காக அவனும் வெள்ள கிளம்புறான் அவனுடைய ரத கஜ துரகங்க இந்த இது அவனுடைய ஆர்மி பூரா வந்து எப்படி இருந்ததுன்னா சேன பூரா கீழே இருக்கக்கூடிய தூசிய கலப்பின்ட்டு பூமிக்கு வந்து பாரத்தை ஜாஸ்தி பண்ணிண்டு அதுக்கப்புறம் அந்த படகத்வனியானது எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு சத்தத்தை கலப்பிண்டு திக்கு பூரா வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஹ் சைன்யத்தினுடைய ஒரு அஹ் சண்டையானது ஏற்பட்டது போரானது ஏற்பட்டது அப்படின்னா பரஸ்பர அபிகத சைன்யம் ஜன்யம் அஜனி தத்திர மகதராஜா பிரக்ஷீண சகல சைன்ய மண்டலம் மாலவராஜம் ஜீவகிராகம் அபிகிரிய கிருபாலுதையா புனரப்பி ஸ்வராஜ்ய பிரதிஷ்டாபயாமச அதுல மகதராஜன் வந்து மாலவராஜன ஜீவகிராகம் அபிகிரகிய அவன் உயிரோடு அவனை பிடித்து மறுபடியும் ஒரு கிருபாலுதையா தயவு காரணமாக அவனை தன்னுடைய ராஜ்யத்திலேயே அவன் திருப்பியும் பிரதிஷ்டாபயாமாச ஸ்தாபித்தான் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஆஹ் இல்ல இதுவும் ஆமா பார்த்தோம் ரைட் இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கணும் மூணாவது பராဂிராஃப்ல இருந்து படிங்கட ஷப படிக்கறீங்களா ததஹ ஸஹ ரத்னாகர மீகலா ミला ミला மன்ன சாசதன பத்ய நாராயணம் சகல லோகைக காரணம்

சம்பல சு மண்டலம்மாயசம்புவ்ய சீமந்தோத்சவம் மகதராஜனுக்கு போறது மேகலாம் இலாம் அது பிரிச்சிருக்கேன் இங்க சோ ரத் மேகலாம் இலாம் அனன்யாசன அனபத்தியதையா நாராயணம் சகல லோக ஏக காரணம் நிரந்தரம் ஆசை அந்த மகத வந்து மறுபடியும் ராஜ்யத்துல வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டாக்கன் ஆமா கன்ஃபியூஸ் ஆயிடுறது மகதனுக்கும் மாலவேஸ்வரனுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுறது கன்ஃபியூஸ் ஆயிடுது எனக்கு இந்த இடத்துல வந்து உம் சோ முந்தின சென்டென்ஸ் எங்க முடிஞ்சது உங்களுக்கு வந்து மகதன் ஆஹ் மாளவராஜம் ஜீவகிரம் அபிகிரிய கிருபாலுத்தையா புனகா ஸ்வராஜ்ய பிரதிஷ்டாபயாமா சார் கரெக்ட் இங்க மகதராஜகாதான் பிரதிஷ்டாபையாமா சுத் மறுபடியும் அந்த மகராதா மகதராஜன் தான் சோ மகதராஜன் வந்து மாளவராஜனை வந்து தோக்கடிச்சுட்டு மாளவேஸ்வரனா அவனுடைய ராஜ்யத்துல மறுபடியும் அவனை பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டு இந்த மகதராஜனே ரத்னாகர மேகலாம் இன இலாம் ஏன்னா இப்போ அவன் கப்பங்கற்ற அரசனா ஆயிடுறான் அவனை வந்து ஒரு ஒரு தயவு கொடுத்து அவனுக்கு அவன ராஜ்யத்தையும் கொடுத்து பண்ணிடுறான் இப்போ இந்த மகத நாயகன் வந்து உங்களுக்கு முழு பூமியையும் அனநிய சாசனம் வேறு ஒருத்தருடைய சாசனம் இல்லாமல் தான் மாத்திரம் அத வந்து அஹ் ஆளக்கூடியவனாக சாசத்து அதை இது பண்ணிட்டு இருக்கிறச்சே அவன் ஆண்டுன்றிருக்கிறச்சே அனபத்தியத்தையா குழந்தை இல்லாத காரணத்தினால நாராயணம் நாராயணனை சகல லோக ஏக காரணம் நிரந்தரம் மாச சகல லோக ஏக காரணம் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் உண்டிதான் ஒரே காரணம் என்று அவரை நிரந்தரம் மாச சோ இவருக்கு குழந்தை கிடையாது இந்த மகத நாயக்கனுக்கு அதனால வந்து நாராயணரை வந்து பூஜை பண்ணிட்டே இருக்கார் இந்த பூமியை சாசனம் பண்றார் இந்த பூமியை இத்தனை பெரிய பூமியை வந்து அவர் சாசனம் பண்ணிட்டு அதை யார்கிட்ட அடுத்தது கொடுக்கணுங்கிறது தெரியாது அதனால குழந்தை வேணுங்கிறதுனால நாராயணரை அவர் வந்து அர்ச்சனை பண்றார் அதுக்கப்புறம் ஒரு சமயம் அவருடைய அஹ் மனைவி அந்த அக்ரமஹிஷி பட்டமகிஷி வந்து அவளுக்கு ஒரு சொப்னமானது அவ காண்றா உனக்கு கல்பவல்லி பலம் அதாவது கல்ப விருட்சத்தினுடைய ஒரு பழம் போல ஒரு பழமானது உனக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு யாரோ ஒருத்தர் வந்து அஹ் அவளுக்கு சொப்னத்துல சொல்றா அதுக்கு ஏத்தா போல இவளுக்கும் கர்ப்பம் தரிச்சா சீமந்தோத்சவமும் பண்ணார் அதுதான் இந்த அஹ் பேராகிராஃப்ல இருக்கு உங்களுக்கு உம் சோ ததா சகா ரத்னாகர மேகலாம் ரத்னாகரங்கிறது சமுத்திரம் சமுதிரம் தான் வந்து மேகலா ஸ்வரூபமாக இருக்கு அவளுக்கு பூமியை வந்து எப்படி சொல்லுவோம்னா சமுத்திர மேகலா மேகலாங்கிறது இடுப்புல போட்டுக்கிற ஒட்டியான மாதிரி சோ அவளுக்கு பூமிக்கு பூரா வந்து இருப்புல போட்டுக்கிற ஒட்டியான மாதிரி இந்த சமுத்திரம் இருக்கான் சோ ரத்னாகர மேகலாம் இலாம் இலாங்கிறது பூமி இலாம் பூமியை அனன்யசாசனம் சாசனம் கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு பூமியை ஆளாமல் இருக்கக்கூடிய அந்த மேக்கலையாக கொண்டிருக்கும் இளம் பூமியை சாசத்து இது வந்து சத்ரு பிரத்தியத்துல இருக்கு இந்த ஜென்ரலி நம்ம வந்து சாசன் அப்படிங்கிறது தான் புல்லிங்கம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆஹ் வியாக்கரணம் சொல்லிதான் ஆனோம் ஏன்னா அதுல வந்து சாசத்துங்கிறது இட் இஸ் அ வெரி பெக்யூலியர் வேர்பு ஒரு ஆறு வேர்ப் வந்து உங்களுக்கு வந்து அந்த அபியஸ்தம் வேர்ட்ஸுக்கு எல்லாமே ஜென்ரலி அபியஸ்தம் இருக்கக்கூடிய வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ரெபேஷன் இருக்கிற வேர்ப் எல்லாமே உங்களுக்கு வந்து சாசன்னு இன்னு வராது அந்த இடத்துல வந்து சாசத்து ததத்த அவ்வளவுதான் வரும் ததன்னு வரக்கூடாது புல்லிங்கத்திலேயே அதே போலதான் இங்கேயும் சாசத்து

அதுக்கப்புறம் இது அப்புறம் தீதி மேவிட்டாம்ங்கிறது ஒரு சூத்திரம் அதுல சொல்றீங்க அது தீதிங்கன்னு ஒண்ணு தேதி அந்த மாதிரி தீபியத் அப்படிதான் வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் த சிக்ஸ் சிக்ஸ் செவன் வர்ப்ஸ் தட் ஆர் இன் திஸ் உங்களுக்கு ஆக்சுவலி ஜக்ஷித் தியாதியாயா ஷர்ட்டு தான் உங்களுக்கு இவர் ஏன் இன்னும்னு எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு வந்து ஆனா சப்தானாம் தாத்துனாம் அப்யஸ்த சம்க்ஞா விதியதேன்னு போட்டிருக்கு சரியா ஜக்ஷி இன்க்ளூடெட் ஆமா ஆஹ் ஜக்ஷி இன்க்ளூடெட் கரெக்ட் ஆமா

ததத்துன்னு இருக்கும் ஆமா ஏவம் ததத் அவருக்கு ஆர் எஸ் வாத்தியார் புக்கோட சப்த மஞ்சரி தான் பெஸ்ட் என்ன கேட்டா அதுக்கப்புறம் இவா வியோமா போட்டிருக்கா ஏன்னா கிராமரை ரூல்ஸ் வச்சுட்டுதான் அதுல இருக்கும் உங்களுக்கு சாஸ்தி சாஸ்தி ஓகே

அதை வந்து இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அரசன் ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அரசன் அனபத்தியத்தையா ஒரு குழந்தை இல்லாத கார காரணத்தினால நாராயணம் சகலலோக ஏக காரணம் இந்த முழு உலகத்துக்கும் அவர்தான் ஒரே காரணமாக இருக்கக்கூடிய நாராயணரை நிரந்தரம் எப்பொழுதும் நிரந்தரம் கண்டினியூஸா அர்ச்சையாமாசை அத கதாச்சித்து தத்ரமகிஷி அது பிறகு கதாச்சித்து ஒரு சமயம் தத் அந்த மகதநாயகனுடைய அக்ரமகிஷி பட்டமகிஷியானவள் தேவேன கல்பவல்லி பலம் தேவேன அரசனால் தேவேன தே தேனத்வயா அப்படிங்கிற மாதிரி தேவேன துவயா கல்பவல்லி ஃபலம் அவாப்னுகி இட் ஸ்டில் நாட் கரெக்ட் எனக்கு ஒரு நிமிஷம் தேவேன தேவேன இது பண்றாங்க பூஜை பண்றதுனால நாராயணருடைய அனுகிரகத்தினால தேவேன விஷ்ணுனா கல்பவல்லி பலம் அவரால் கொடுக்கப்பட்டு அப்படிங்கிற இதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல சோ தேவேன கல்பவல்லி பலம் கல்பவல்லி கல்பக விருஷத்தினுடைய கொடி அந்த கொடியினுடைய பழத்தை அபாப்னுகி அடைவாய் அப்படிங்குற பிரபாத சமைய வெடிகாலம்புற சுஸ்வப்னம் நல்ல சொப்னத்தை அவலோகிதவதி பார்த்தாள் ததா அவள் அப்பொழுது தைத மனோரத புஷ்ப பூதம் கர்ப்பம் அதத் அதத்த சா அந்த அக்ரமஹிஷி மகதநாயகனுடைய மனைவி ததா அப்பொழுது தைத கணவனுடைய தைதங்கரிச்சு இங்க வந்து பிரியன் மகதநாயகன் அவனுக்கு அவனுடைய மனோரதம் அவனுடைய இஷ்டம் அதற்கு அது வந்து அதற்கு புஷ்ப பூதமாக இருக்கும் புஷ்பம்ரிச்சு அதுக்கப்புறம் பலம் ஏற்படும் பலம்ங்கிறது தான் புத்திரன் புஷ்ப பூத்தம்ங்கிறது அதுக்கு மூல காரணமா இருக்கும் கர்ப்பம் அதத்த கர்ப்பத்தை தரித்தாள் ராஜா அபி அந்த அரசனும் சம்பன் நக்கிருத ஆகண்டலகா அவனுடைய சம்பத்து செல்வமானது அந்த செல்வத்தினால் நியக்கிருத ஆகண்டலகா ஆகண்டலகா இந்திரன் இந்திரனை வந்து அப்படியே திரஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சம்பத்து செல்வத்தை கொண்டவனாக இருக்கான் சோ பை ஈஸ் வெல்த் அவன் வந்து இந்திரனை கூட தோற்கடிக்கிற மாதிரி ஒரு செல்வம் அவன் இடத்துல இருந்தது அப்பேற்பட்ட நிருப மண்டலம் ஆகூய அவனுக்கு செல்வம் இருந்தா கூட தன்னுடைய எல்லாரையும் கூப்பிட்டு சுகிருத் நிருப அரசர்கள் நண்பர்களாக இருக்கக்கூடிய அரசர்களினுடைய மண்டலம் கூட்டத்தை சமூ சமாக கூப்பிட்டு நிஜ சம்பத் மனோரத அனுரூபம் தன்னுடைய சம்பத்திற்கு அஹ் சம்பத்திற்கும் அதாவது தன்னுடைய செல்வத்திற்கும் மனோரத ஆசைக்கும் அனுரூபம் உகந்ததான இருக்கும் சீமந்தோத்சவம் தேவ்யாக சீமந்தோத்சவம் தேவிக்கு உண்டான அந்த சீமந்த உன்னயனம் அந்த உற்சவத்தை வதத்த செய்தார் சீமந்தங்கிறது இந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த அஹ் வகுடுக்கு சீமந்தம்ங்கும் அத வந்து உன்னயனம் பண்றதுன்னா அது வரைக்கும் வந்து எடுத்துக்க மாட்டான் நடுவகடுன்னு பேரு அந்த இடத்துல நடுவகடு எடுத்து அஹ் அந்த உற்சவத்த போது அங்க அந்த பிரம்மரந்திரத்து இதுல வழியா சம்திங் அந்த அந்த சம்ஸ்காரத்தினுடைய ஒரு ஒரு பெயர் அந்த இடத்துலதான் முதல்ல சீமந்த உன்னயனம் அந்த உற்சவத்துக்கு அந்த சம்ஸ்காரத்துக்கு சீமந்தோத்சவம் சரியா இதுல வந்து கொஞ்சம் எனக்கே சந்தேகமா இருக்கு நிறைய சமாசங்கள் நம்ம அந்த கிராமர் கிளாஸ் வரைச்சே நம்ம பார்ப்போம் அத அடுத்தது படிங்கோ

न्यस्त अञ्जलिना द्वारपालेन व्यज्ञापि देवसन्दर्शन देवसन्दर्शनस ना, ओ देवसन् ओके कोऽपि देवेन विरच्यार्चनार्हः यति यतिः

அந்த சிம்ஹாசனா அது பக்கத்துல அதுக்கு அடுத்த வேர்டா இருக்கு லலாட்டா முன்னாடி இருக்கா ஐ தாட் சிம்ஹாசனாசீனோ குணைஹி அஹீனஹா அது அப்படி பிரிச்சுக்கணும் ஆமா குணங்களால் அஹீனஹா குறைவில்லாதவனாக இருக்கக்கூடிய அரசன் சோ இங்க வந்து இந்த அந்த அரசன் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் இப்போ ஒரு சமயம் அவனுக்கு அவன் நிறைய பல சாரர்கள் எல்லாம் அனுப்புவான் ஸ்பைஸ வந்து அனுப்புவான் ஒற்றர்கள் வந்து ஒவ்வொரு தேசத்துலயும் போய் எப்படி தேசத்தினுடைய ஒரு நிலவரம் எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லணும் அரசனுக்கு அந்த மாதிரி இந்த அரசன் ஒரு சமயம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே ஒரு யத்திகி ஒரு ஆஹ் யதி வேஷதாரி ஆக்சுவலி ஒரு சந்யாசந்யாசியானவர் துவாரதேசம் அத்தியாசத்தே துவாரதேசத்துல இருக்கான்னுட்டு ஒரு துவாரபாலகன் வந்து தெரிவிக்கிறான் அந்த சீனை இங்க வர்ணிக்கிறார் சோ ஏகதா ஒரு சமயம் ஹிதைஹி சுஹ்ரன் மந்திரி புரோஹிதைஹி சபாயாம் சிம்ஹாசன ஆசினா ஆஹ் ஹிதைஹி சபாயாம் சபையில் ஹிதைஹி சகாங்கிறத நம்ம அங்க போட்டுக்கணும் சோ ஹிதைஹி ஹிதத்தை கூறக்கூடியவர்களான பத்தியைகி தனக்கு இதமாக இருக்கக்கூடியவர்களும் அதுக்கப்புறம் சுஹ்ரன் நண்பர்களான புரோஹிதை மந்திரி புரோஹிதைஹி மந்திரிகளும் புரோஹிதர்களுமான அவர்களால் சூழப்பட்டவராக அல்லது அவர்களுடன் கூட சபாயாம் சபையில் சிம்மாசன ஆசீனகா சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் குணகி அகீனகா குணங்களின் குணங்களினால் குறைவில்லாதவராக இருக்கக்கூடியவர் அதாவது குணம் பொருந்தினவர் அப்படின்னு அர்த்தம் சோ குணம் குணை யுக்தா லலாட்ட தல நெஸ்த அஞ்சலினா இதுக்கு மேல துவாரபாலகனுக்கு போறது அந்த துவாரபாலேன யக்ஞாபி அந்த துவாரபாலகன் நாள்ஞாபி தெரிவிக்கப்பட்டார் இந்த அரசர் அந்த துவாரபாலேனங்கரிச்சு லலாட்ட தல நெஸ்த அஞ்சலினா நெத்தி பட்ட அதுக்கு லலாட்ட தலம் அதில் நியஸ்த வைக்கப்பட்ட அஞ்சலி கை கூப்புதல் அதை கொண்டவனான அந்த துவாரபாலகன் வியக்ஞாபி தெரிவித்தான் என்ன தெரிவிச்சான் தேவ அரசனே தேவ சந்தர்சனாலசம் ஆனசகா ஏன்னா தேவாங்கரிச்சே சுவாமின் உண்டு அரசும் உண்டுன்னு போனதுலயே பார்த்தோமே தான் கன்ஃபியூஷனே வந்தது சோ தேவாங்கரிச்சு இங்க வந்து அரசன் தேவ தேவசந்தர்சன லாலச மாநக அரசனை பார்ப்பதற்கு லாலச ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மனதை கொண்டவன் மாணச மன அசி அப்படி வரணும் சோ தேவனை பார்ப்பதற்கு ஆசை கொண்ட மனதை கொண்டவனான கோ தேவ தேவசந்தர்சன லாலச கோபி தேவேன விரட்சிய அர்ச்சன அர் துவார தேசம் அத்தியாஸ்தே தேவேன உங்களால் விரட்சியா அர்ச்சனா அதற்கு அர்ஹதை உடையவன் சோ உங்களால் ஒரு ஒரு அர்ச்சனை செய்வதற்கு அருகதை உடையவனாக இருக்கும் ஒரு யதிகி ஒரு இவர் அங்க இருக்கார் ஒரு சம்யனி ஒரு சந்யாசி ஒரு சன்னியாசி தேசம் அத்தியாஸ்தே அவர் அங்க பிக்ஷு ஒருத்தர் அங்க இருந்துன்னு இருக்கார் அப்படிங்கிறார் இந்த இடத்துல விரச்சியாங்கிறது விரட்சியா அர்ச்சனான அர்ச்சனைக்கு அப்ஜெக்டிவா போறது அந்த இடத்துல உம் சோ விரட்சியா செய்ய தகுந்ததான அர்ச்சனை அதற்கு அருகதை உடையவர் யாரால் செய்ய தகுந்த அர்ச்சனைங்கிறச்சு தேவேன விரச்சியா அர்ச்சனா இந்த இடத்துல வந்து அப்பே இதுவும் அந்த பூமி பார்த்தோமோ இல்லையோ நமன் பூமி பாரம்ங்கிற இடத்துல எப்படி நமக்கு வந்து வந்தது அதே போல இந்த தேவேன அர்ஹா கிடையாது தேவேன தேவனால் அதாவது அரசனால் செய்வதற்கு தகுந்த அர்ச்சனை செய்வதற்கு தகுந்தவரான அவர் அப்படின்னு எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அர்ஹா யதிஹி சோ இது வந்து யதிகியோட உங்களுக்கு அட்ஜெக்டிவ் சோ தேவேன விரட்சியா தேவ அரசனால் செய்யப்பட வேண்டிய ஒரு அர்ச்சனைக்கு அருகதை உடையவர் யாருன்னா அர்ஹா அசி அஸ்தி அந்தவர் துவாரதேசம் அத்தியாஸ்தே இந்த அதிசிங் தாசாம் வருது பாருங்க அதி வர்றதுனால இங்க துவாரதேசம் அப்படின்னு த்வித்தியா வந்திருக்கு இல்லன்னா சப்தமி வந்திருக்கும் சரியா இப்படி அந்த துவாரபாலகன் தெரிவிக்கிறான் மேல படிங்கோ உம் भूपति भूपतिरायान्तं विलोक्य सम्यक् ज्ञातगूढचारभावः निखिलमनुचरनिकरं विसृज्य मन्त्रिजनसमेतः प्रणतमे प्रणतं येन समन, समन्दहासम् ननु तापस देशं सापदेशं ब्रह्मण भवान तत्र बवदभिज्ञातं कथयतु इति तेना तेना भाषी भूभृमण्ड भूभृमणबलिना भूभ्रमणबलिना भूभ्रमणबलिना प्राञ्जलिना देव शिरसि शिरसि देवस्यज्ञ्ञामादायिनम् सो देवस्य आज्ञाम् आदाय एनं निर्देशं मालवेन्द्रनगरं ओ निर्दोषं वेषं स्वीकृत्य मालवेन्द्रनगरं प्रविश्य तत्र गूढतरं वर्तमानः तस्य राज्ञः समस्तमुदन्तजातं विदित्वा प्रत्यागमम् अपि सो एकदा ஆஹ் இது வரைக்கும் பார்த்தோம் அந்த பூபதிஹி ஆயாந்தம் தம் விலோக்கிய ஒரு சமயம் அந்த இவன் வந்த உடனே பிரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல பிரிக்கல ஓகே ஓகே சார் தேவ சந்தர்சன லாலசமானசஹா கோபி தேவேன விரச்சிய அர்ச்சனா அரஹி துவாரதேசம் அத்தியாஸ்தே ஒரு சந்யாசியானவர் வாசல்ல நின்னுட்டு இருக்காருன்னு அவன் வந்து தெரிவிக்கிறான் பூபதிஹி ஆயாந்தம் தம் விலோக்கிய வந்தவனை பார்த்துட்டு இவன்தான் நம்ம அனுப்பிச்ச ஒற்றன் அப்படிங்கறதையும் புரிஞ்சுண்டு கூட வந்து எல்லா இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் அத்தனை பேரையும் வந்து விடை கொடுத்து நீங்க போங்கோன்னு சொல்லி வெறும் மந்திரிகளுடன் கூடினவனாக தனியாக அவனை கூப்பிட்டு நனு தாபச நீ இந்த ஊர் பூரை நீ சுத்திட்டு வந்தியே என்ன தெரிஞ்சுண்ட அப்படின்னு கேக்குறார் அவரும் பதில் சொல்றார் அதுதான் இங்க கான்வர்சேஷன் சரியா சொல்லுங்க இந்த டெக்ஸ்ட்ல முன்னாடி தத் தேனச சம்யமி இருக்கு ஆமா ஆனா இதுல கிடையாது நம்ம கத்திய சங்கிரகத்துல அந்த லைன எடுத்துட்டா சரி சரி ஆமா ஓகே ஆமா அதனால அத பண்ணல சரி அத சொல்லிடுறேன் டெக்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேனா ஏன்னா ஒரிஜினல் ஒரு தடவை அப்படியே பார்த்துன்னு பார்த்து நல்லதுதான் இதுல வந்து பாத்தேன்னா உம் இங்க பாருங்க தாரதேசம் மத்தியாஸ்தேன்னு இருக்கிற இடத்துல தனு தேன நிருப சமீபம் அனாயி அப்படின்னு இருக்கு தான் பூபதி த ஆயாந்தம் தம் விலோக்கியன்னு இருக்கணும் ஏன்னா அங்க வந்திருக்கிறவன்னா துவாரதேசம் மத்தியாஸ்தேங்கரிச்சு வாசல்ல இருக்கக்கூடியவன் எப்படி சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய அரசனாலும் பாக்க முடியும் உடனே சொன்ன உடனே அதனால அவன் அழைக்கப்பட்டு வந்தான் அந்த அந்த அழைக்கப்பட்டு வந்தாருங்கிறது வரணும் ஒரு லைன் அத இங்க கட் பண்ணிட்டா நமக்கு சோ தது அனுஜா அந்த அரசனால் ஒரு பர்மிஷன் கொடுக்கப்பட்ட அந்த அனுமதி கொடுக்கப்பட்டவனாக தேன அந்த துவாரபாலகேன சக சம்யமி அந்த சந்நியாசியானவர் நிருப சமீபம் அரசருக்கு அருகாமையில் அனாயி கொண்டு வரப்பட்டார் அது கர்மணி பிரயோகத்துல இருக்கு உங்களுக்கு சரியா இப்ப போவோமா பூபதி ஆயாந்தம் தம் விலோக்கிய இப்ப அவன் கிட்ட வந்தாச்சு அந்த சன்னியாசி வந்த சந்நியாசியை ஆயாந்தம் தம் அரசன் வந்த அந்த சந்நியாசியை பார்த்து விட்டு அவனை பத்தி இப்போ புரிஞ்சுடுத்தவருக்கு சமயக் ஞாத ததியா சமயக்கு நன்கு அறிந்த ததீய கூட சாரபாவ ததீய அந்த சன்னியாசியினுடைய கூட மறைந்து சாரபாவக மறை மறைந்த ஒரு ஒற்ற பாவம் ஒற்றனாக இருக்கும் தன்மை அந்த தன்மையை சமயக் நன்கு அறிந்தவரான அந்த அரசர் இது வந்து அரசனுக்கு அட்ஜெக்டிவா போறது சோ சமயக் ஞாத நன்கு அறிந்த ததிய அந்த சந்நியாசியனுடைய கூட மறைந்த ஒற்றனாக இருக்கும் பாவகா தன்மையை உடையவனான அரசன் அவனுக்கு போறது அங்க சரியா சோ அரசன் வந்து இவன் வந்து ஒற்றன் சொல்லுங்க சம்யக்ட் போறது அரசனுக்கு போறது ஆமா

நிகிலம் ஃபுல்லா அந்த அனுச்சர நிகரம் தன்னுடைய அனுச்சர வேலைக்காரர்களுடைய நிகரம் கூட்டம் நிகிலம் முழுவதையும் விசரிச்சிய அனுப்பிச்சுட்டு அவளை போங்கோன்னு சொல்லிட்டு இது என்னத்துக்காக அவர் சொல்லணும் அத அப்படின்னா வந்திருக்கிறவன் ஒற்றன்னு புரிஞ்சின்றத்தினால தானே அவர் வந்து வேலைக்காரர்களை அனுப்பிச்சார் அதுக்காக நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு சமாசம் இங்க தேவை

இதம் ததீயம் சோ ததீய ஆச்சாரா ரகசிய ஒற்றன் அந்த கூடசாரஸ்ய பாவாங்கரிச்ச ரகசிய ஒற்றனுடைய பாவம் அந்த ஒரு உபேஷம் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த வேஷமானது நன்கு அறிந்தார் அரசன் சமயக் சோ சமயக் ஞாத்தா சாரபாவ யாரால ஏன அரசனுக்கு போது ஓகே ஆஹ் பூபதிஹி ஆயாந்தம் தம்பிலோக்க வந்தவனை பார்த்து விட்டு அவனுடைய ஒரு அவன் ஒற்றனாக அவன் திரியறான் அப்படிங்கறத நன்னா புரிஞ்சுட்டா இருந்த அரசன் புரிந்து கொண்டு நிகிலம் அனுச்சரணிகரம் விசிறித்த தன்னுடைய பணியாட்கள் எல்லோரையும் சொல்லிட்டு மந்திரிஜன சமேதா மந்திரி மந்திரிகளுடன் கூடினவராக இதுவும் அரசனுக்கு தான் போறது சமேதா சஹா அஹ் பூபதிஹி பிரணதம் ஏனம் சமந்தஹாசம் அபாஷத பிரணதம் நமஸ்காரம் செய்கின்ற அந்த சந்நியாசி அவனை அவரை சமந்தஹாசம் அபாஷத ஒரு புஞ்சிரிப்புடன் அவர் பேசினார் ஏன் அந்த அந்த புஞ்சிருப்புக்கு வந்து இங்க பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு ஸ்லைட் இது நானும் தாபச அப்படின்னு அட்ரஸ் பண்றேன் சன்னியாசி இல்லையே நெஜம் சன்னியாசியா இருந்தா சரி இங்க வந்து வேஷம் போட்டன்ட்டுன்னா அவர் வந்து சுத்தரர் அதனால சரி ரெண்டு வகை படுறது இப்ப அரசனுக்கு வந்து ஒற்றர்கள் பார்த்தோம்னா நிஜமாவே சன்னியாசிகளை அவர்கள் ஒற்றர்களாக வைத்தார்கள் அதுவும் இருந்தது ஒற்றர்களை வந்து சன்னியாசி வேஷம் செய்து அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் திரிஞ்சு விஷயம் கொண்டு வந்து கொடுத்தா அதுவும் உண்டு சோ ஒற்றர்களுடைய கேட்டகிரி பார்த்தோம்னா சாணக்கியர் வந்து பல கேட்டகிரி சொல்லியிருப்பார் அதுல ஆஹ் கிருத்திரிம தாபசம் அண்ட் ரியல் தாபசாலையும் வச்சுப்பா இந்த இடத்துல வந்து சமந்தஹாசம்னு ஹாசம்னு இருக்கிறதுனால இவர் வந்து தாபச வேஷத்தை போட்டு இருக்கிறவருங்கிறதுனால சொல்றேன் சோ தாபச சந்நியாசியே தேசம் சாபதேசம் பிரமன் சாபதேசம் ஒரு வியாஜத்துடன் இந்த வேஷத்தை போட்டுண்டு தேசத்தை பூரா நான் வந்து சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னியாசி எப்படி எல்லா தேசத்துக்கும் போயிட்டு இருப்பாளோ அவளுக்கு ஒரு இடம் பெற்ற இடம் கிடையாது இந்த சந்யாச வேஷத்துக்கு உண்டான ஒரு வியாஜம் என்னன்னா எல்லா இடத்துலயும் சுத்துறது அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை கொண்டு சாபதேசம் தேசம் பிரமன்னு முழு தேசத்தையும் சுற்றி வந்து சுற்றி கொண்டிருக்கும் பவான் தாங்கள் திற பபிஜாதம் கதையது அங்கு அங்கு தேசே தேசே சர்வத்திர பவத் அபிஜானம் அபிஜ்யாத்தம் கதையது உங்களால் அறியப்பட்ட விஷயத்தை கூறுங்கள் இதி என்று அரசன் கூறினார் பூபதி இன்னு நம் இபாஷத்தை இங்க இருக்கா தேன அபாஷி இந்த இடத்துல அந்த இப்ப சந்யாசி திருப்பி சொல்றார் பதில் சொல்ற பலினா பிராஞ்சலினா அபாஷி இது மூணுமே அந்த தேனங்கிற சன்னியாசிக்குதான் அப்ஜெக்டிவா போறது சன்னியாசி ஆனவர் பூ பிரமண பூமியை சுற்றுவதில் பலி நல்ல வ வல்லமை கொண்டவராக இருக்கக்கூடியவர் ஸ்ட்ரென்த் வேணுமோ இல்லையோ என்னதான் தேசம் பூரா வந்து நம்ம சுத்தணும்னா பலம் கொண்டவரா இருந்தாதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்க முடியும் அதனால பூ பூமியை சுற்றுவதில் ஒரு தேர்ச்சி பெற்றவராக அல்லது வல்லமை கொண்டவரான பிராஞ்சலினா கைகூப்பினவரான தேன அந்த யதி சந்நியாசியினால் அபாஷி கூறப்பட்டது அவர் அரசர் கூட்ட கூறப்பட்டார் அகேன் கர்மணி பிரயோகம் வருது தேவ சிரசி தேவசிய ஆக்ஞாம் ஆதாய தங்களுடைய ஆணையை சிரமேற்கொண்டு லிட்ரலி அந்த அந்த சிரசி தலையில் தேவசிய தேவருடைய அதாவது அரசனுடைய ஆக்ஞாம் ஆணையை ஆதாய ஏற்றுக்கொண்டு ஏனம் நிர்தோஷம் வேஷம் ஸ்வீகிருத்திய இந்த தோஷமற்ற இந்த வேஷத்தை ஏற்றுக்கொண்டு மாலவேந்திர நகரம் பிரவிஷ்ய இந்த மாலவேசன் இப்போ வந்து சண்டை நடந்தது அந்த மாலவேஸ்வரனுடைய நகரம் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு தத்த அந்த ராஜ்யத்தில் கூடதரம் தரம் வர்த்தமான கூடதரம் மிகவும் ரகசியமாக தரப்பு அங்க வந்து பிரத்தியம் போட்டிருக்காரு இதுக்காக கம்பேரிட்டிவ்கு கூடதரம் வர்த்தமானா மிகவும் ரகசியமாக இருந்து கொண்டு தசிய ராஜ்யா சமஸ்தம் உதந்த ஜாதம் விதித்துவா அந்த அரசனுடைய எல்லா கதையையும் உதந்தம் விற்த்தாந்தம் அவனுடைய ஏற்பட்ட எல்லா அவனுக்கு நடந்த கதை அத்தனத்தையும் விதித்துவா அறிந்து கொண்டு பிரத்யாகமம் பிரதி ஆகமம் நான் திரும்பி வந்தேன் சோ இந்த தேவருடைய அதாவது அரசருடைய ஒரு ஆணையை சிறமேற்கொண்டு இந்த தோஷமற்ற இந்த வேஷத்தை ஏற்றுக்கொண்டு மாலவேந்திர நகரம் பிரவிஷ்ய அவனுடைய ஒரு அரசு ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க மிகவும் ரகசியமாக இருந்து கொண்டு அந்த அரசனுடைய எல்லா கதையையும் அறிந்து திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இப்ப என்ன அங்க வந்து நடந்ததுங்கிறது டிஃபரன்ஸ் கிடையாது சி இது வந்து உங்களுக்கு சாஸ்திரம் இல்லை சாஸ்திரத்துல தான் உங்களுக்கு வந்து வேத்தி ஜானாதி ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லணும் இங்க ஏன்னா ஒரே இதுவா சொன்னோம்னா அதுக்கு டிஃப்ரென் ரிதம் சத்தியம் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் உண்டு சாஸ்திரத்துல பார்த்தோம்னா ரிதம்ங்கிறது வேற சத்தியமுங்கிறது வேற அந்த மாதிரி ஒரு சினானிமஸ்ஸா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் சாஸ்திரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு வேற நமக்கு வந்து காவியத்துல வந்து ரெபீஷன் இருக்கக்கூடாது புனருப்த தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மா சினானிம்ஸ் யூஸ் பண்ற வேற சில இடங்கள்ல வந்து இப்போ விலோக்கியன் இருக்கு ஈக்ஷீக்ஷியான்னு இருக்கு பார்த்து விட்டுன்னு இருக்கு ஆனா அதே நிர்வர்ணியன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார் நிர்வர்ணியங்கரைச்சி உங்களுக்கு வந்து ஊன்று கவனித்துன்னு அர்த்தம் நன்கு பார்த்து அப்படின்னு அர்த்தம்

ஒரே ஸ்லோகத்துல ஒரே வேர்டு வேற மீனிங் இல்லாத உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆச்சு அதே மீனிங்ல திருப்பி 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 வந்தது இப்ப நிறைய சுபாஷித்தங்கள் பார்த்தேள்னா அந்த மாதிரிதான் இருக்கும் அதெல்லாம் காவிய தோஷங்கள்னு சொல்லுவார் மகாகாவியத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு சுபாஷிதங்களுக்கு வந்து அந்த அப்ளை ஆகாது அந்த ரூல்ஸ் அது ரொம்ப யோசிக்க கூடாது பெருசு இப்ப குமார சம்பவமோ இதுலயோ பார்த்தேள்னா வெரி கேர்ஃபுல்லி அவ வந்து வேர்ட்ஸ் சூஸ் பண்ணிருப்பா

பிளேஃபீல்டு எனக்கு எப்போது இந்த சொல்லுவேன் பிளே கிரவுண்ட் இஸ் பிகர் அதனால உங்களுக்கு வந்து இட் இஸ் எக்ஸப்ட் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ரூல்ஸ் அதுவும் இமோஷன் வர்ற இடங்கள்ல தேர் கேன் பி ரெப்படேஷன்ஸ் மாரஸ்ரயத்தை இதில் காதம்பரியில் பார்த்தோம்னா புலம்புவோம் அதில் வந்து தேர் கேன் பி ரெப்படேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தப்பே கிடையாது ஏன்னா இமோஷனில் வந்து அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருப்பா நம்மளே பார்த்துருக்கோம் சொன்னத்தையே திருப்பி சொல்லிகிட்டு இருக்காலேம்பா தட் இஸ் இமோஷனுடைய ஒரு எஃபெக்ட் அது காமிக்க தான் காமிக்கணும் அதில் தப்பு கிடையாது அரிய நான் அவர் அங்க என்ன பண்ணிருக்காருன்னா உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேங்கறதுனால இந்த சுவாரஸ்யத்துனால சொல்றேன் பரியாய பதமா போட்டு எழுதுவாரு அப்ப என்ன ஆனது சப்தத்துங்களோட பல விதமான சப்தங்கள கத்துக்கறதுக்கு ஈஸி இருக்கு ஒரே அர்த்தம் பரியாயிருந்தான் ஆனா இப்ப நீங்க சொன்னாலோ மாமி சொன்னாலும் யாருப்பா விதித்துவா அப்படின்னு நிறைய ஒரே பரிய புட்டாடிப்பாரு நீங்களே என்ன அதை சொல்லிருக்காரு பிரகாஷ்மா அது புலந்தே தோஷம்னு சொல்லக்கூடாது அதை அப்படின்னு ஆமா 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 அதே ஈவன் இஃப் அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணிருந்தா கூட கத்தியம் இஸ் எக்ஸெம்ட் ஃப்ரம் மெனி ரூல்ஸ் தட் காவியம் ஹாஸ் காவியத்துக்கு வந்து தோஷம் ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு பட்டியல் பிடிச்சிருப்பார் காவிய பிரகாசத்துல அந்த அதுலயே வந்து துவயா பார்த்தோம்னா அவர் கிளீனா சொல்லிடுவாரு கத்தியத்துக்கு ரொம்ப இந்த ரூல்ஸை வந்து பார்க்க கூடாது இருந்தாலும் ஒரு கவி வந்து கேர்ஃபுல்லா இருந்தாருன்னா நல்லது அப்படிமா நமக்கு வார்த்தை தெரியணுமோ இல்லையா நமக்கு இல்லைன்னா எங்க இருந்து ஒகேபிலரி வெறும் ஜானாத்தியை வச்சுட்டு நம்ம ஓட்ட முடியாது பலது தெரியணும் அவகச்சதி ஜானாதி ரேத்தி, நிறைய இருக்கு சரி